இப்போ இடையில வந்து ஹைதராபாத்தில் வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி அப்பாயின்மெண்ட் பார்க்கும்பொழுது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து கூட ஒருத்தங்களாக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. கூட ஒருத்தவங்க கூப்பிட்டு வரும்போது அவங்க வந்து பேசுகிறாங்க, சார் உங்களுடைய நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் நிகழ்ச்சி வந்து நான் கேட்காமல் இருக்கவே மாட்டேன், எனக்கு ரொம்ப 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 விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தைகளில் நல்லா கவனித்து பாருங்கள், இதில் ஒரு வார்த்தை இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ அவர் சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியாச்சு, மனசில் ஒரு பெரிய நம்பிக்கை, ஏதோ இறைவன் வந்து தான் இன்றைக்கி இந்தளவுக்கு பேச வச்சுருக்கார், இது இத்தனை பேர்த்த கேட்க வச்சுருக்கார், இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருங்கிறத மனதார உண்மையாகவே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், சார் எனக்கு பெரிய ஒன்று கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, லைஃப் இப்படியே போயின்னு இருக்கு, சும்மா உங்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்குறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட ஒரு 15-20 நிமிஷம் அவர்கிட்ட பேசினேன், பேசிவிட்டு அனுப்பிச்சு வச்சேன். அனுப்பிச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டேனா அன்றைக்கி நாள் முழுக்க எனக்கு அதே சிந்தனை அதே சிந்தனை அதே சிந்தனை இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் இப்போ பேசும்போது கூட இந்த வார்த்தைகளில் கூட அவருடைய சிந்தனைகள் இருந்துட்டுருக்கு, இந்த வார்த்தைகளில் கூட அவங்களுடைய எண்ணங்கள் இருந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லும்போது உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் நிறைய கேட்பேன் அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் கேட்பேன் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ சொல்கிறேன், அவரை கூட்டின்னு வந்தது யாருன்னா அவருடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. அவருக்கு இரண்டு கண்கள் தெரியாது, இரண்டு கண்கள் வந்து தெரியாது, தினந்தோறும் என்னுடைய நிகழ்ச்சியை வந்து கேட்குறவர். அவர் சொல்கிறாரு, எனக்கு ராசி பலன், எனக்கு வந்து பெரிய அதாவது லைஃப்பில் இன்னும் இந்த பண்ணணும் அதை பண்ணணுங்கிற ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் தினந்தோறும் உங்களுடைய அந்த ஆன்மீக டிப்ஸு இந்த ராசி பலன் கேட்கும்போது எனக்கு உண்மையாகவே அதாவது நடக்கிறதுங்கிறத விட அந்த எண்ணம் பிரதிபலிக்குது என் மனசில், உண்மையாகவே பிரதிபலிக்குது. ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மன கஷ்டங்கள் படுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து கிராஷ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல போகிறீங்க, இதெல்லாம் எதுக்கு வரீங்க நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார், எனக்கு உடனே சங்கடப்பட்டது. உண்மையாகவே அன்றைக்கு சொன்ன ராசி பலன் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்தது சார். அதுக்காகவே உங்களை வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது கேட்குறதுக்காக வந்தேன், திருப்பியும் அதே வார்த்தையை சொன்னார். இந்த மாதிரி எண்ணற்ற நிறையா பேருக்கு இறைவன் வந்து இதை கொண்டு சேர்த்துருக்கார் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. நம்ம நினச்சின்னு இருக்கோம் அவாக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, பட் அவங்கக்கிட்ட நிறையா ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அவர்கிட்ட நிறையா ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம பாருங்கள், பார்த்தா கூட ஒரு இடத்துல தடிக்க விழுந்துரும் ஒரு இடத்துல, பட் அவர் அந்த 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 ஒரு சென்ஸ்லேயே அவர் போகிறார். கையில் ஒரு நோட்டை கொடுத்தா உடனே சொல்கிறார் ரூபா, அந்த டயத்தை வந்து கரெக்டாக அவர் வந்து சொல்கிறார். சின்ன சின்ன வார்த்தை, நம்ம குரலை வச்சு யாருங்கிறத கண்டுபிடிக்கிறார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. பாருங்களேன், இந்த நிகழ்ச்சி எப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் எத்தனை பேருக்கு போய் அது சேர்ந்துருக்கும், அதில் நிச்சயமாக உங்களுக்கு தான் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லணும். என்ன அப்படின்னா, இதை கேட்ட உடனே 10 பேருக்கு ஷேர் பண்ணி நிறையா பேருக்கு இன்றைக்கி என்ன ஆன்மீக தகவல் சார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது வெறும் நிகழ்ச்சியாக இல்லாமல் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமாக நினச்சிட்டுருக்கேன். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ஆன்மீக கதையில் இது நடந்த ஒரு அற்புதமான விஷயம். ஹைதராபாத்தில் நான் அப்பாயின்மெண்ட் அப்போ போகும்போது இது நடந்த ஒரு அற்புதமான விஷயம். அன்றைக்கி நாள் முழுக்க ஏன் இன்றைக்கு வரைக்கும் இந்த நிகழ்ச்சி முழுக்க எனக்கு இந்த சிந்தனையே மனசில் ஓடின்னு இருக்கு, உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு.